இந்த ஹோம்மேட் வெர்ஜின் கோகனட் ஆயில் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த சைஸில் ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தேங்காய் நான் பண்ண போகிறோம். இப்போ இதை உடச்சி இதில் இருக்கிற பீசஸ்லாம் எடுத்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி இந்த தேங்காய் பாலை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பாலை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து எவ்வளோ எம்எல் இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ எம்எல் தேங்காய் பாலுக்கு எவ்வளோ எம்எல் கோகனட் ஆயில் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து 200 ml. இதில் 120 இருக்குது. மொத்தமாக நமக்கு 320 ml தேங்காய் பால் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை பாயில் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வைப்போம். இந்த தேங்காய் பால் வந்து நல்லா கொதிச்சு நல்லா சுண்டுச்சுன்னா அதுக்கு பின்னாடி நமக்கு கோகனட் ஆயில் கிடச்சிரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது ஒரு 15 minutes பக்கம் ஆயிடுச்சு. இதில் பார்த்தோம்னா எண்ணெய் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. பாருங்கள், தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் ஆகணும். இன்னும் ஒரு 5 to 10 minutes இல்லைன்னா ஒரு 15 minutes வெயிட் பண்ணுவோம். சி, இங்கே பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் வந்துட்டு நமக்கு தனியாக பிரிஞ்சு வருது. ஃபுல்லாகவே இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், அது வரைக்கும் விட்டுறலாம். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஒரு 1/2 hour கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகி நமக்கு கோகனட் ஆயில் வந்து தனியாக வந்துடும். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு இது நல்லா ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் நெய்யை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிறத நல்லா துணி எடுத்து வடிகட்டி கூட வடித்து எடுத்துக்கலாம். நமக்கு இப்போது சுத்தமான கலப்படமே இல்லாத தேங்கெண்ணெய் ரெடி. என்ன பாருங்கள், கலப்படமே இல்லாத சுத்தமான தேங்காய் ரெடி. இப்போ இந்த ஆயிலை உங்ககிட்ட என்ன மாதிரி எந்த கண்டெய்னர் இருக்கோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு உங்களோட ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் கோகனட் ஆயில் வச்சு நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணணும், ஃபேஷியல் மசாஜ் அந்த மாதிரி ஏதாச்சுன்னா அதுக்கு இந்த கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு எந்த கலப்படமுமே இல்லாத சுத்தமான கோகனட் ஆயில். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.